இன்றைக்குமே நம்ம பார்க்க போகிறது பையன் பற்றின ஒரு டெஃபினேஷன் தான், அதாவது யூலர்ஸ் பை ஃபங்க்ஷன் பற்றின ஒரு தியரம் தான். இந்த தியரம் என்னென்னா, என்னென்ன ஒரு இன்டீஜர் கிரேட்டர் தேன் டூவில் ஒரு இன்டீஜர் இருக்குது, அதாவது என்னென்ன ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோம், அந்த இன்டீஜர் எப்படி இருக்குன்னா டூவை விட பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பையனும் ஈவனாக தான் இருக்கும். டூவோட கிரேட்டர் தானே ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பையன் வந்து ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக் படி என்னென்ன ஒரு இன்டீஜர் இருக்குன்னா அது டிஸ்டிங் ப்ரைம்ஸோட மல்டிபிள்ஸாக நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா. இந்த இடத்துல டிஸ்டிங் ப்ரைம்ஸ் அப்படின்றப்ப டூவுமே நம்மளுக்கு ஒரு ப்ரைம் நம்பர் தானே, டூ த்ரீ ஃபைவ் இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், டூ மட்டும்தான் நம்மளுக்கு ஈவன் ப்ரைமாக இருக்கும், பிச்சு எல்லாமே ஆட் ப்ரைம்ஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ரைமுக்கு மட்டும் டூன்னு சொல்லி நம்ம தனியாகவே கொடுத்துட்றோம். அந்த டூ பாரில் என்ன பண்ணுறோம்னா கே நாட்டுன்னு சொல்லி போட்டுடுறோம். எப்படி எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இந்த கேன்ற இன்டீஜர் கன்சிடர் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொடுத்துறோம். ஒன்று இந்த அந்த இதோட பார் வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டினா அதை விட பெருசாக இருக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒருவேளை டூன்ற டேர்ம் இருக்காது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா நைன் எடுத்துக்கிட்டோன்னா நைன் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீன்னு மட்டும் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அதாவது த்ரீ ஸ்கொயர்னு மட்டும் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், டூவோட பாரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்றப்ப கே நாட்டுக்கு பதிலாக ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா டூ பார் ஜீரோ அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒன்றுன்னு வந்துடும். ஸோ இந்த இந்த ஃபார்மெட்டில் நம்மளால் கண்டிப்பாக எல்லா டேர்ம்ஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதை இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட முடியும். இந்த பிஐ எல்லாமே டிஸ்டிங் ஆட் ப்ரைம்ஸாக இருக்கும் நம்மளுக்கு, ஆட் ப்ரைம்ஸ். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இப்போ கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குது, அதாவது ஏதோ ஒரு ஐக்காச்சும் கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குன்னா நம்ம பை ஆஃப் பிஐ பார் கே எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பி ஒன் பார் கே ஒன் பிஐ பார் கேஐ மைனஸ் பிஐ பார் கேஐ மைனஸ் ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா. இது எப்பயுமே ஒரு ஈவன் இன்டீஜராக தானே இருக்கும், ஏன்னா இந்த ஒவ்வொரு பையுமே ஆட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், ஆட் இன்டீஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ ஆடோட பார்ஸ் எப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும், இப்போ த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எடுத்துக்கிட்டோன்னா த்ரீ த்ரீ சார் நைன், நைன் த்ரீ சார் 27, 27 இன்ட்டு த்ரீனா 81 சொல்லிட்டு நம்மளுக்கு திருப்பி திருப்பி ஒரு ஆட் டேர்ம் தான் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆட் ப்ரைம்ஸோட மல்டிபிள்ஸும் நம்மளுக்கு திருப்பி ஒரு ஆட் நம்பராக தான் வரும், ஒரு ஆட் இன்டீஜர் தான் வரும். ஸோ அதே மாதிரி தானே பிஐ பார் கே மைனஸ் ஒன்னும் அந்த அந்த கே எடுத்துக்கிட்டாலுமே அதுவுமே ஒரு ஆட் ப்ரைமாக தான் வரும். அப்படின்றப்ப ஆட் இன்டீஜர் மைனஸ் ஆட் இன்டீஜர் ரெண்டு ஆட் டேர்ம்ஸை மைனஸ் பண்ணோனாலோ ஆட் பண்ணோனாலோ நம்மளுக்கு ஒரு ஈவன் தான் கிடைக்கும். இது வந்து சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சிருப்போம், நம்மளுக்கு நார்மலாக நம்மளே யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீனா எயிட்டு, ஃபைவ் மைனஸ் த்ரீனா டூ, இந்த மாதிரி எந்த ஆட் டைம் ரெண்டு ஆட் நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஈவன் தான் கிடைக்கும், மைனஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஈவன் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டு ஆட் டேர்ம்ஸ், இது ரெண்டுமே ஆட் டேர்ம்ஸ் இருப்போம், அந்த ரெண்டு ஆட் டேர்ம்ஸே எடுத்து நம்ம மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஈவன் இன்டீஜர் தான் கிடைக்க போகுது. அப்போ பை ஆஃப் பிஐ இந்த ஒவ்வொரு பையுமே வந்து நம்மளுக்கு ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த டூ எடுத்துக்கிட்டோன்னா, இந்த டூன்ற டேர்ம் எடுத்துக்கிட்டோன்னா டூ பார் சம்திங் ஏதோ ஒரு ஸ்கொயர் க்யூப் அந்த மாதிரி நம்ம போட்டே போனால் நம்மளுக்கு ஒரு ஈவன் இன்டீஜர் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் டூ பார் சம்திங்கில் தவறுன்றப்ப மைனஸ் ஈவன், ரெண்டு ஈவன் இன்டீஜர்ஸை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு திருப்பி ஈவன் தான் கிடைக்கும். ரெண்டு ஈவன் இன்டீஜர் மைனஸ் பண்ணால் திருப்பி நம்மளுக்கு ஈவன் தான் கிடைக்கும். அப்போ எப்போ தான் ஆட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஒரு ஈவன் இன்டீஜரையும் ஆட் இன்டீஜரையும் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் ஆட் இன்டீஜர் கிடைக்கும். இப்போ ரெண்டுமே ஈவன்றப்ப ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஈவன் தான் கிடைக்கும், ரெண்டு ஆடை மைனஸ் பண்ணுறப்ப ஈவன் தான் கிடைக்குது. அப்படின்றப்ப இதுலேயும் ஈவன் டேர்ம் தான் கிடைக்கும், இதுலேயும் ஈவன் டேர்ம் தான் கிடைக்கும், இதுலேயும் ஈவன் டேர்ம் தான் கிடைக்கும், ஒவ்வொன்றிலையும் ஈவன் டேர்ம் தான் கிடைக்கும். அப்படின்றப்ப இதோட மல்டிபிள்ஸும் நம்மளுக்கு ஈவனாக தான் கிடைக்கும். இப்போ என் கிரேட்டர் தென் டூன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்டீஜர் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. என்னென்னா கே நாட், இந்த கே நாட் இருக்குல்ல, இந்த கே நாட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கணும், இல்லைன்னா இந்த ஏதாவது ஒரு கேயாச்சும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டூ, டூ விட பெரிய ஒரு நம்பர் தானே நம்ம எடுக்கணும், த்ரீ எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், த்ரீ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், த்ரீ பார் ஒன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ரைம் நம்மளுக்கு, இது ஒரு ப்ரைம், இது ஒரு இது பிஓ, இது ஒரு பிஐயாக இருக்கும், இது ஒரு கேஐயாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த கேஐ வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கா, அப்போ த்ரீன்னு ஒரு டேர்ம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா ஃபோர் எடுத்துக்கலாம்,
ஃபோர் நம்ம எப்படி போடலாம், டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம். இங்கே வந்து வேறு எந்த பியையும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, ஆனால் இந்த மேலே இருக்க கே நாட், டூ பார்ல கே நாட் தான் இருக்கும், அந்த கே நாட் எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்குது. ஸோ என் வந்து கிரேட்டர் தேன் டூவாக இருந்துச்சுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன மட்டும்தான் இருக்குது. இந்த டூ பார் கே நாட்டில் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கும், இந்த கே நாட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு கேயாச்சும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு டவுட்டும் வரும், அப்போ வந்து ஒரு கே வந்து ஒன்றுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இந்த கே ஒன் வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம எப்படி போடுவோம், பி ஒன் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி போடுவோமா, இந்த இடத்துல பை ஆஃப் பி ஒன் எப்படி வரும், பை ஆஃப் பி ஒன் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி வரும். பி ஒன் ஒரு ஆட், ஒன் ஒரு ஆட் நம்பர், ரெண்டே மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு திருப்பி ஈவன் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஈவன் தான் கிடைக்கும் அப்படின்றப்ப ஈவனோட மல்டிபிள்ஸும் நம்மளுக்கு எப்படி தான் கிடைக்கும், ஈவனாக தான் கிடைக்கும். அப்போ பை ஆஃப் என் வந்து ஈவனாக தான் இருக்கும், என்னன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அது வந்து கிரேட்டர் தென் டூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பை ஆஃப் என் வந்து ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்றைக்கான கான்செப்ட் நம்மளுக்கு அவ்வளோதான்.